நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எபிசோட் ரொம்ப சேடா இருந்திருக்கும் ஆனா இதுக்கு அடுத்து வர ஆற எபிசோடு அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வந்திருப்பாங்க நம்ம ரிக் வந்து நீங்கள் என்ன பண்ண போறாரு நம்ம வந்து ரிக் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் முன்னாடி இது வந்து நம்ம மார்கன் காப்பாத்திட்டு புதுசா ஒரு கமிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு அவங்கள பார்க்கலாம் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம கேரள கட்டுறாங்க பார்த்தா இப்போ இப்பதான் மயக்கத்துல இருந்து அவங்க வந்து பொது கமிட்டிக்காரங்க குதிரை வண்டியில் வச்சு எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம மார்கன் தான் இருக்காரு அப்ப பார்த்தா நம்ம கேரள கீழே விழுறாங்க நிறைய வாக்கர் வந்துருச்சு அந்த ரெண்டு ஆமர் சொட்டு போட்டு அவங்களும் சண்டை போட்டு இருக்காங்க வாக்கர் கூட இந்த கேப்ல நம்ம கேரள் அங்க வர வாக்கர்லாம் எல்லாம் பார்த்தா மனுஷங்க நடந்து வர்ற மாதிரி தெரியுது நம்ம கேரளுக்கு அங்க வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க அப்ப அங்க ஒரு வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாட்டி வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க நல்லா பார்த்தா தெரியுது அது ஒரு வாக்கர் நம்ம கேரள திரும்பி பார்க்க பார்த்தா அங்க நிறைய வாக்கர் இருக்கு அப்ப பார்த்தா குதிரையில ஒரு பத்து பேர் வராங்க வந்துட்டு அங்க இருக்க வாக்கர்லாம் எல்லாம் நம்ம கேரளுக்கு இவங்க எல்லாம் மனுஷங்களை கொடூரமா கொலை பண்ற மாதிரி தெரியுது அப்ப நம்ம மார்க்கு கரெக்டா வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பொது குரூப் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க இதே டைமிங்ல அங்க நம்ம பசங்க மேகையை கூட்டிட்டு ஹெல்டா போயிட்டு இருந்தாங்க அந்த டைம் தான் அது நம்ம மார்க்கு போக பார்க்கும்போது அங்க ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு அதுல பிளாக் வச்சிருப்பாங்க அந்த பிளாக நேரா வச்சுட்டு போறாரு நம்ம கேரளுக்கு எல்லாம் கொடுத்து நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு எழுந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் உனக்கு காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல உட்காரச்சிட்டு நம்ம கேரள வெளியில கூட்டு வர பார்த்தா இந்த இடத்த பார்க்க அப்பா மாதிரியா இருக்கு ஒரு டிஸ்னி லேண்டை பார்த்த மாதிரி இல்ல பசங்க படிக்கிறாங்க குதிரை வச்சிருக்காங்க குதிரை பண்ண வச்சிருக்காங்க செடி வளர்க்குறாங்க என்னென்னமோ இருக்காங்க நம்ம கேரள நோட் பண்றாங்க இங்க அலெக்சாண்டரை விட மூணு மடங்கு மக்கள் இருக்காங்க எல்லாருமே நல்லவங்க நம்ம மார்க்கு இந்த இடத்தோட பேரு கிங்டம் அப்படின்னு

நம்ம கிங் வந்து அவரோட சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு கூட பார்த்தா ஒரு பயங்கரமான டைகர் கூட பார்த்தா ஒரு நம்ம கிங்குக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாரு அவரோட அவர் எப்படி பேசுறாருன்னா எனது பெயர் கிங் இசை உமது பேர் தான் கேரளா என்னுடைய நண்பனின் பெயர் ஜெரி இந்த புலியின் பெயர் இதே பார்த்து நீ அஞ்சுகிறாயா இது ஒரு குழந்தை போல் நன்றாக பார் உன்னை சாயில் இல்லை அப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு இப்பொழுது நான் உன்னை சிவாவிற்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் சிவா தான் மார்கனின் தோழி அப்படின்னு சொன்னதும் அந்த புலி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி நீட்டா உட்காரும் நம்ம கேரளுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி நம்ம கேரள வந்து மாரனூர்ல கூறுறாங்க நம்ம மார்கன் திரும்பி கேரள பாக்குறாரு நம்ம கேரள பார்த்தா பயங்கர சாதுவான டைப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம படம் தெரியும் கேரள விட டேஞ்சரான நீ என்னை பற்றி ஐயப்படுகிறாயா என்னை பற்றியும் நான் ஆளும் இந்த இடத்தை பற்றியும் நீ என்ன எண்ணுகிறாய் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அது நம்ம கேரளே யோ நீ வேற லெவலியா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்க அப்படி சொல்றாங்க நம்ம ஜெரி வந்து ஒரு பெரிய கோடு நிறைய ஆப்பிள் கொடுக்குறாரு நம்ம கேரள வேணாம் சொல்றாங்க ஆனா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த தேட்டர் பற்றி வெளியில வந்து நம்ம கேரள மார்கண்ட நான் எந்த கிளம்ப போறேன் அப்படி சொல்றாங்க ஆனா நம்ம மார்க்கு கேட்க மாட்டேங்கிறாரு வேணா தனியா மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க அப்படி சொல்லி மாரன் கால தான் விழுகல அப்படி கொஞ்சம் நம்ம கேரள்ட்ட நம்ம மாரன் கேரள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற கேரக்டர் டைப் நம்ம மாரன் பார்த்தா அவ எத்தனை கொலை பண்ணிருந்தாலும் கொல்ல மாட்டாரு இப்ப கூட அவன் கேரள கொல்ல பார்த்தா கொண்டு வந்திருப்பாரு அந்த சேவையர அதே நம்ம கேரள பார்த்தா தப்பு நடக்கிற மாதிரி இருந்தாலே கொண்டுருவாங்க அதனால நம்ம கேரள மார்க்கணும் ஒத்து போக மாட்டேங்க நம்ம கேரள் சொல்றாங்க இந்த இடம் ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்கு இவங்க ரொம்ப வீக் ஆனவங்க இவங்களால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்ல நான் எந்த கிளம்ப போறேன் அப்படி சொல்றாங்க ஆனா நம்ம மார்கன் உங்களுக்கு சரியாகணும் போத அதுக்கப்புறம் அலெக்சாண்டரா போலாம் சொல்லி நம்ம ரிக்ட கொடுத்த வாக்க காப்பாத்த பாக்குறாரு ஆனா நமக்கு தான் தெரியும்

நான் அது கிடச்சா என்னையும் சாப்பிடும் ஷாக்கா இருக்கா எனக்கும் அப்படியே இருந்துச்சு நான் அதை கூகுளில் படிக்கும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்க பண்ணிக்கு போத கறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கறி மட்டும் தான் சாப்பிடுவோம் செடி அதை சாப்பிடாதான் நமக்கு எங்க பசங்க இருக்க இடத்துக்கு வருது அப்ப ரிச்சர்ட் வந்து இவன் தான் பென் என்னும் பெஞ்சமின் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஒரு சின்ன பையனை ஒரு டீனேஜர் ஏஜர் அப்ப நம்ம கிங் வந்து பென்ன அந்த வாக்கர் கொல்ல சொல்றாரு ஆனா பெஞ்சமின் எல்லாம் கொல்ல முடியல நம்ம கிங் வந்து அதை கொள்றாரு இன்னொரு வாக்கர் நம்ம பென்ன கடிக்க வரும்போது நம்ம மார்கன் அந்த வாக்கரோட தலையில அடிக்கிறாரு அவளை அந்த வாக்கர் செத்துருச்சு இதை நம்ம கிங் கவனிக்கிறாரு நம்ம ரிச்சர்ட் நாங்க பண்ணி எப்படி பிடிக்கிறது உள்ள இருக்கிற கிங்டம் மக்களுக்கு தெரியாது அப்படி சொல்றாரு இப்ப இவங்க திரும்ப கிங்டம் வராங்க அப்ப நம்ம கிங் வந்து பெஞ்சமீனை கை காட்டி மார்கன் ஒன் கலையை கண்டு நான் வேந்து போனேன் இந்த கலையை இந்த சிறுவன் பெஞ்சமீனுக்கு கற்றுக் கொடுப்பாயா அப்படி சொல்லி கிங் கேக்குறாரு அதுக்கு மார்கன் கண்டிப்பா அப்படி சொல்றாரு இப்ப நம்ம கேரள வந்து அந்த வீல் சேரை பாக்குறாங்க உடனே வீல் சேர ஏறி உட்காந்துட்டு அங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க போற வழியில போல ஆட்டையை போட்டு போறாங்க கத்தி ஆட்டையை போடுறாங்க ட்ரெஸ் ஆட்டையை போடுறாங்க இங்க இருந்து அவங்க கிளம்புறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆட்டையை போடுறாங்க கிங்டம்ல இருந்து நம்ம மார்கன் பார்த்து அக்கிட்டோட எல்லா ஃபார்மையும் சொல்லித் தராரு நம்ம பெஞ்சமீனுக்கு பெஞ்சமின் வந்து ரொம்ப வேகமா இருக்கணும் அதனால நம்ம மார்கன் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது தாக்கம் வர்ற எதிராளிக்கும் பலிக்கும் அவன் ஒரு மனுஷன் உனக்கு புரிய நினைக்கிறேன் அப்படி சொல்றாரு பெஞ்சமின் சேரி சொல்லிட்டு கொஞ்சம் சுலவாய பண்றான் இதை நம்ம கிங் பாக்குறாரு ரொம்ப பெருமைப்படுறாரு நம்ம பெஞ்சமின் நினைச்சு இப்ப நம்ம மார்க்கு பெஞ்சமினும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற புக்கை கேட்கறான் அதை நம்ம மார்க் இதை படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்ப நம்ம கிங்கும் ரிச்சர்ட்டும் மார்க்கு வெளியில கூப்பிடுறாங்க பெஞ்சமினின் தான் நம்ம ரிச்சர்ட் வந்து மார்க்கிட்ட கன் எடுத்துக்கங்க அப்படி சொல்றாரு நம்ம மார்க்கு ஜர்க்காரு இவங்க ஒரு பார்க்கிங் லாட்ல இருக்காங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா அந்த பண்ணி எல்லாம் பிடிச்சாங்களா அதெல்லாம் உரிச்சு ரெடியா வச்சிருக்காங்க நாமதுக்கு இங்க இருக்கும் கம்பெனிஸ்ல கேக்குறாரு சற்று பொறுமையா மார்கன் அப்படி சொல்றாரு நமக்கு கிங் எல்லாரோட முகத்திலும் கொஞ்சம் பயம் இருக்குது நம்ம மார்கன் கவனிக்கிறாரு அப்ப பார்த்த ஒரு ஆறு பேர் வராங்க இவங்க எல்லாரும் சேவியர்ஸ் கிங்டமே சேவியர்ஸ் கீழே தான் இருக்கு இந்த கூட்டத்துல லீடர் பேரு கவின் அதாவது கே வராது ஜி வரும் ஆனா ரெண்டு ஒரே உச்சரிப்பு தான் வரும் அந்த கவின் வந்து பண்ணி எல்லாம் கவுண்ட் பண்றான் பரவாயில்ல முன்னோட பண்ணி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ரிச்சர் நாங்க நிறைய சாப்பாடு போட்டு வளர்க்கறோம் அப்படின்னு சொல்றாரு நமக்கு தான் தெரியும் என்ன சாப்பாடு கொடுக்குறானு என்ன வாக்கெல்லாம் இறந்து போனதுதான் எந்த ஒரு வைரஸும் பண்ணிக்கு வர வாய்ப்பே இல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இவனுக்கு தாராளமா அந்த பண்ணிக்கு சாப்பாடு போறானுங்க வாக்கற இப்போ ஒரு மனுஷன் வாக்கர் கிடைக்கிது அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இன்ஆக்டிவ் வைரஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது அதனாலதான் மக்கள் இறந்து போய் வாக்குற மாறுறாங்க அதே மாதிரிதான் மக்கள் இயற்கையா மரணம் ஆனாலும் அந்த செல் ஆக்டிவேட் ஆயிடுது அவங்களும் வாக்குற மாறிடுறாங்க இப்ப மார்கன் பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்க பேரு டயனா அவங்க மார்கன்ட்ட இந்த மாதிரி சேவர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம மார்கன் வேணா சொல்றாரு எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படி சொல்றாரு ஆனா இது இந்த மக்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்தவரை கிங் தான் நம்மள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்து இருக்காரு நினைக்கிறாங்க இப்ப அங்க ஜெயின் சொல்லி ஒரு சேவியர் இருக்கான் அவன் நம்ம ரிச்சர்ட் வம்புலுக்குறான் அவன் அடிக்க வரும்போது நம்ம ரிச்சர்ட் அடிக்கிறாரு நம்ம பசங்க

பில்டிங்ல வாகனல்லாம் கொல்லும் போது அங்கேயே இறந்து போயிட்டாரு எட்டு பேரோட சேர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிங் வந்து கிங்டம்ல இருக்க மக்களுக்கு சேவையர் சபை தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சீக்கிர வச்சிருக்காரு இங்க இருக்கிற படை வீரர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படி சொல்றான் அப்புறம் இந்த புக் பாத்து கேட்கற அந்த மாதிரி அதுல அக்கிடோன் போட்டுருக்கு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு வேற போட்டிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கேட்கும்போது நம்ம மார்கன் தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா கொல்லலாம் அப்படி சொல்றாரு இவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் மாத்திட்டாரு இப்ப நம்ம மார்கன் கேரளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு பார்த்தா நம்ம கேரள ஜூட் விட்டாங்க இப்ப நைட் ஆயிருச்சு நம்ம கேரள வந்து அவங்களுக்கு தேவையான பழத்தைலாம் பறிச்சுட்டு இருக்காங்க இன்னும் கிங்டம் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா டக்குன்னு வெளிச்சு வருது யாருன்னு பார்த்தா நம்ம கிங் நம்ம கேரள வாராங்க நம்ம கிங் வந்து ஜெரி நீ வந்து உடனே நம்ம ஜெரி கவலைப்படாத பண்ணா நான் இங்க இருந்து யாரும் வராத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு அது நம்ம கிங் இல்லே ஜெரி நீயும் இதை பார்க்க தேவையில்லை நீயே சென்று விடு அப்படி சொன்னதும் நம்ம ஜெரி அங்கே கிளம்பிடுறாரு இப்ப நம்ம கேரள வந்து பழைய மாதிரி பேசுறாங்க நான் இருந்து கிளம்ப போறேன் அப்படி சொல்றாங்க நம்ம கிங் ட அது மட்டும் இல்லாம என்னையா வேஷது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரள கலாச்சு விட்டுறாங்க நம்ம கிங்க இப்ப நம்ம கிங்க நார்மலான வயசுக்கு வராரு கேரள் உங்களுக்கு தெரியுமா இப்ப எல்லாம் பேச எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இது கிங்கோட மைண்ட் வாய்ஸ் மட்டுமே இல்ல என்னோட மைண்ட் வாஷ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம கிங் வந்து அவரை பத்தினா கதையை சொல்றாரு இந்த மாதிரி அவரு நார்மலான இந்த ஜூல வேலை பார்ப்பாங்களே விலங்கெல்லாம் பராமரிப்பாங்களே ஜூ கீப்பர் அந்த வேலை தான் பார்த்து வந்திருப்பாரு இந்த அப்பா கிளப்ஸ் நடந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும் நம்ம சிவா மொத்தம் காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாரு அப்படி இவர் குரூப் ஆஃப் மக்களை மீட் பண்ணும்போது இவரு புலியை கொட்டிட்டு வந்ததும் நம்மளை காப்பாத்த வந்த தெய்வமே வருதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம கிங்குக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்களாம் இவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு புலி மட்டுமே இருந்தா ஒரு ஆளுமே கிரியேட் பண்ண முடியாது தான் இந்த மாதிரி டிரமேட்டிக்கா பேசுறேன் அப்படி சொல்றாரு நம்ம கேரளத்துக்கு நான் எதை கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு கிங்கு நீ கண்டிப்பா இங்கே போலாம் இருக்கலாம் அது ஓ இஷ்டம் அதுல எனக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது அப்படி சொல்றாரு இப்ப மறுநாள் காலையில பார்த்தா நம்ம கேரள நம்ம மார்கன வெளியில கூட்டு வர்றாரு அங்க ஒரு வீடு பார்த்தா நம்ம கேரள அந்த வீட்டுல தங்க வைக்கிறாரு நம்ம கேரள பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கணும் அவ்வளவுதான் இவர் கண்ணில் படுற மாதிரி தனியா அப்படி போறாரு நம்ம கேரள அந்த மெயில் பாக்ஸோட பிளாக் மறுபடியும் இறங்கிட்டு போறாரு நம்ம மார்க்கம் நம்ம கேரள உள்ள இருந்த அந்த வாக்கறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது நம்ம கேரள போய் பாக்குறாங்க பார்த்தா நம்ம கிங்கு ஷீவாவ கூட்டிட்டு வந்துட்டாரு உனக்கு பசிக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லும் நம்ம கேரள பாக்குறாங்க இல்ல உனக்கு பசிக்கும் நினைக்கிறேன் அதனால சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படி சொல்றாரு நம்ம கேள்வி சிரிக்கிறாங்க அப்படி இந்த எபிசோட் முடியுது இப்போ அடுத்த எபிசோட் இப்ப நம்ம டிய காட்டுறாங்க டி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் நீங்க இடத்துல அப்புறம் ஒரு பொண்ணு கூட ஏர் ஹாக்கி விளாண்டு இருக்கான் அந்த பொண்ணோட பேரு லோரா இவ்வளவு ஒரு சேவியர் தான் அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா தான் மொத மொத நம்ம நீங்க சேவியரா ஜாயின் பண்ணவ அது எப்படிங்கிறது இப்போ சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் ஆனா சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம டி வந்து ஒரு இடத்துக்கு வரா பார்த்தா ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு வரிசை நின்று சாப்பாடு வாங்குறாங்க ஆனா நம்ம டி வந்து குறுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறான் ஏன்னா அவை சேவியர்ஸ் மத்தவங்க ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேரும் தப்பு பண்ண

டி வந்து அவனுக்கு தேவையான சாப்பாடு எடுக்கிறான் அப்புறம் அப்புறம் அந்த என்ட்ரி புக்ல முப்பத்தி ஒன்பது சொல்லி போடுறான் இப்போ முப்பத்தி ஒன்பதாவது இடத்த காட்டுறாங்க அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலி யாருன்னா இப்போ ஒரு தான் அவனோட குடும்பம் இப்போ இறந்து போயிட்டாமல அதனால அவனோட பெட்டியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறான் பத சாப்பாடு ஒழிச்சு வச்சிருக்காங்க அதை நம்ம எடுத்துட்டு பின்னாடி பாக்குறா பார்த்தா அவங்க வந்து பிரெக்னென்ட்ல இருக்காங்க கூட பார்த்தா இன்னொரு குழந்தை வேற இருக்கு இருந்தாலும் டி வந்து அதை எடுத்து தான் போறான் ஏன்னா சேவியர் இப்போல்லாம் எல்லாம் தக்காளியை பறிச்சுட்டு இருக்கானுங்க அப்ப நெய் அண்ட் கிராஸ் ஆனதும் எல்லாரும் முட்டி போறானுங்க இப்போ வாங்கின பிரெட் அவன் வேலை பார்த்ததுக்கு முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ணி அவனே சாப்பிடறாத அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு இப்ப நம்ம டி வந்து திரும்பி பார்க்கறான் அங்க ரெண்டு ஒர்க்கர் சேர்ந்து பாக்கற கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க வேலைக்கு அந்த பக்கம் இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி இப்ப நம்ம டி வந்து நாய்க்கு போற சாப்பாட ஒரு வறண்டு போன பிரெட்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்கான் இருக்கான் யாருக்கும் பார்த்தா நம்ம டெர்லுக்கு டெர்ல பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காரு அந்த ரூம்ல கதவு போனா வெளிச்சமே இருக்காது அப்படி இருக்க இடம் நம்ம டெர்ல வாங்கி கையில வச்சிருக்காரு நம்ம டி நின்றுட்டே இருக்கான் டெர்ல சாப்பிட்ட பிறகு நம்ம டி அங்க கிளம்புறான் டோர் மூடும் போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது அதை நம்ம டெர்ல் நோட் பண்றாரு இப்ப கதவு முன்னு ஒரு பாட்டு ஓடுது பின்னாடி அதுவும் தொடர்ந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பாட்டு நிக்காம ஒரே பாட்டு திரும்ப திரும்ப எவ்வளவு எரிச்சலா இருக்கும் நம்ம டெல்ல பயங்கரமா மென்டல் டார்ச்சர் பண்றாங்க இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு நம்ம டி வந்து திரும்பியும் சாண்ட்விச் எடுத்துட்டு வாரா அதுக்குள்ள நாய் சாப்பிடற சாப்பாடு தான் இருக்கு அது நம்ம டெல்ல கொடுத்து பாத்துட்டே இருக்கான் நம்ம டெல்ல சாப்பிட்ட பிறகு நம்ம டி அங்க கிளம்புறான் டோரை திரும்ப மூடும் போதும் சவுண்ட் வருது இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு டைம் வந்து நம்ம டி வந்து டெரல்ட அதே மாதிரி ஒரு சாண்ட்விச்சை கொடுக்குறான் நம்ம டெல் வாங்குறாரு நம்ம டெல்லுக்கு கடைசியா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டான் நம்ம டி வந்து டெரில் டாக்டர் கிட்ட கொட்டு போறா ஏன்னா அவருக்கு குண்டடி பட்டு இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து பாருங்க அந்த செல்லே போட்டு அங்க பார்த்தா ஷேரி இருக்காங்க நம்ம டி ஓட நம்ம ஷேரி டெருல பார்த்ததும் ஹே டெரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம டி வந்து வேணா சொல்றான் நம்ம டி ஷெரி கிட்ட யாருக்கா தெரிஞ்சமோ சொல்லி ஒரு மாதிரி தான் பேசுறான் இப்போ நம்ம டி வந்து டேபிள்ல இந்த பிரெக்னென்டா இல்லையா பாப்பாங்கள அதை பாக்குறான் உடனே ஷெரி தெரியும் பாக்குறான் நான் அடிக்கடி செக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேரி வந்து டெருல்ட இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க மாடல ட்ரெஸ் போட்டுருக்காங்க நம்ம டி வந்து ஷேரி ஒரு மாதிரி ஏகமா பாக்குறான் இப்போ இந்த டாக்டர் டெருலோட காயத்தை பத்தி சொல்றாரு எந்த பிரச்சனை இல்ல நேகன் பாத்து பாரு அப்படி சொல்றாரு நம்ம டி வந்து டெரோல திரும்ப கூட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ நேகன் வந்ததும் டக்குனு டெரோலோட சேர்ந்து முட்டி போட வைக்கிறான் அங்க இருக்கிற சேவியரும் மக்களும் முட்டி போடுறாங்க நேகனுக்கு நம்ம டி வந்து ஒரு உட்கார உட்காராயிரு அங்க ஒருத்தர் இருக்கான் குண்டா அவனோட பேரு ஜோசப் அவன் ரிகோட கண்ணா வச்சிருக்கான் ரிகோட கண்ண டெர்ல நின்றான் நம்ம டெர்ல அங்க இருக்க ஒரு ரூம் ஏக்கமா பாக்குறாரு அந்த ரூம்ல நிறைய பொருட்கள் இருக்கு வேற லெவல வாழலாம் அந்த இடத்துல அப்படி இருக்கு அந்த இடம் இப்ப நம்ம டி திரும்ப நேகன் பேசின பிறகு நம்ம டெர்ல வெளியில கூட்டு வரான் சாரி வெளியில இழுத்துட்டு வரான் அங்க பாத்த ரெண்டு ஒர்க்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்க சேவியர் மக்கள் எல்லாம் இறந்து போவாங்களா அவங்களும் தூக்கிட்டு வந்து இங்கே கெட்டணும் வெளியில கீழே வாக்குற வந்தாலும் அதையும் பிடிச்சு கட்டணும் போல அதான் வேலை இவங்களுக்கு அங்க பார்த்தா இப்ப சேவர் அடிச்சு கொண்டானுங்களே அவனும் இருக்கிறான் இங்க பாரு உனக்கு ரெண்டே சான்ஸ் தான் ஒன்னு இவங்களமா இருக்கணும் இல்லன்னா என்னையமா இருக்கணும் தயவு செஞ்சு கரெக்டா முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெர்ல திரும்ப அந்த ரூம்ல போடுறான் அப்புறம் டெர்ல நான் இந்த மாதிரி நீகனுக்கு முட்டி போட மாட்டேன் அப்படி சொல்றாரு அதுக்கு டி நானும் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு திரும்பி இந்த பாட்டை போட்டு விடுறான் நம்ம டி நம்ம டர்லுக்கு அந்த பாட்டு எங்க இருந்து வரதே தெரியல இன்ச் பை தேடுறாரு கிடைக்கவே இல்ல டோர் உடைக்க பாக்குறாரு அதையும் உடைக்க முடியல இப்ப நம்ம நீகன் வந்து டீட்டை பேசுறாரு இந்த மாதிரி இது வேலை செய்யுது ஆனா மெதுவா வேலை செய்யுது செய்யுது சில பேர் இப்படிதான் அவங்கள உடைக்க ரொம்ப நாள் ஆகும் அப்படி சொல்றாரு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் என்ன பண்ணே தெரியாது எனக்கு டெல்ல ஒரு சேவியரை மாத்தி எனக்கு கீழே வேலை பார்க்க வைக்கணும் அதை நீதான் தான் பண்ண போற பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நைட்டு வேணா என்னோட மனைவிகள் இருந்து யாராவது ஒரு செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் நைட் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதுவும் மனைவிகள் நோட் பண்ணிக்கங்க அது ஆனா டி வேணா அப்படிங்கிற மாதிரி வண்டியை குனிதான் அப்புறம் நீங்க காண்டாராரு நான் சொன்னதை பண்ண மாட்டேன்னு சொல்லி சம காண்டாராரு டக்குன்னு மாலை சிரிக்கிறாரு போப்போ வேலையை பாரு அனுப்பி அனுப்பிடுறாரு ஆனா நீ வேணாம் சொல்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது வாக்கு இருந்து ஒரு பொண்ணு பேசுது இந்த வேலை என்னமோ பண்ணி பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான் நீகண்ட இப்போ நம்ம டி வெளியில போனனால நம்ம டெருலுக்கு அந்த குண்டை எடுத்துருந்தாமல அவன் தான் சாப்பாடு கொடுக்குறான் அதே சாண்ட்விச் உள்ளக்க பார்த்தா நாய்க்கு போடுற சாப்பாடு நம்ம டெருல வாங்குறாரு அவன் நின்னுகிட்டே இருக்கான் டெருல சாப்பிட்ட பிறகு அவன் அங்க இருந்து போறான் அந்த டோர்ல போட்டு சவுண்ட் வரும் தான் வரல இதே நம்ம டெல் நோட் பண்றாரு அவன் அந்த பக்கம் போயிட்டான் பாத்துட்டு நம்ம டெருல லைட்டை திறகுறாரு பார்த்தா திறக்குது அவன் பூட்டான் போயிட்டான் நம்ம டெருல வந்து பதிங்கி பதிங்கி வெளியில வராரு அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம சரி வராங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு உங்களோட செல்லுக்கே போயிரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம டெல் கேட்கல அங்க பார்த்தா பைக் இருக்கு யாரும் இருக்காங்களா பாத்துட்டு வெளியில வராது அந்த பைக்ல பார்த்து சாவியே இல்ல என்னடா பண்ண யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லா பக்கம் ஆளுங்க வரானுங்க இது நம்ம நீகன் வந்து டெர்லுக்கு வந்து டெஸ்ட் அப்ப நம்ம நீகன் என்ன தம்பி கொலை நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இப்ப நம்ம நீகனும் டெர்லும் நடுவில் நிக்கிறாங்க சுத்தி பார்த்தா சேவஸ் இருக்கானுங்க அப்ப நம்ம நீகன் அந்த குண்டு அடுத்த ஆளுங்க கட்டி நீ யாரு சொல்லி கேட்கறாரு நான் நீகன் அப்படி சொல்றாங்க பக்கத்துல இருக்க நீ யாரு சொல்லி கேட்கறாரு நான் நீகன் அப்படி சொல்றாங்க நீங்க எல்லாம் யாரு அப்படி சொல்லி கேட்டதும் நீகன் அப்படி சொல்லி கத்துறானுங்க நான் எல்லா இடத்துல இருக்கேன் உனால தப்பிக்கவே முடியாது உனக்கு மூணு ஆப்ஷன் ஒன்னு சாகனும் வேலை பார்க்கணும் அந்த பாயிண்ட்லாம் வச்சு இவங்க சாப்பிட்ற தங்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பாயிண்ட்ல இருந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது வாடகை கொடுக்குற மாதிரி அதுவும் இல்லையா இப்பயும் ஊன்னு சொல்லு இவங்களை மாதிரி ஷூ கொடுக்குறேன் பெல்ட் கொடுக்குறேன் உனக்கு புது ஜாக்கெட்டே கொடுக்குறேன் கிராஸ் போ கன்னு என்ன எடுத்துக்கோ ஒரு கிங் மாதிரி வாழலாம் உனக்கு இங்கே நிறைய பவர்ஸ் இருக்கும் நீ எதை வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்றதுன்னு கேட்கும் நம்ம டெல் பதிலே சொல்லலை தெரியுதா சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க நம்ம டெர்ல அடிக்கல நம்ம டர்லோட மோடி கூட அசையல அவ்ளோ கெத்தா நிக்கிறாரு அடேங்கப்பா நீ இவ்வளவு தைரியம் சரியா நான் நினச்சு கூட பாக்கல நம்ம நீங்க நாங்க வந்து கிளம்புறாரு விசில் அடிச்சிட்டேன் பின்னடைக்க சேவை நம்ம டெல்லு அடிச்சு வாங்குறானுங்க பயங்கரமா இப்ப நம்ம டீயை காட்டுறாங்க பார்த்தா பைக்ல போயிட்டு இருக்கான் வெளியில அங்க பார்த்தா நிறைய வாக்கர் இறந்து போயிருக்கு எல்லாம் மேல பாலத்துல இருந்ததுங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனோம்னா உருட்டி தான் போனோம் ஏன்னா நிறைய ரத்தமும் சதயமா இருக்கு வலிக்கு பிரச்சனை அதான் உருட்டிக்கிட்டே போறான் அப்ப பார்த்தா மேல இருந்து ஒரு வாக்கர் விழுகுது அந்த பைக்கை கீழ போட்டுட்டா இன்னொரு வாக்கர் கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த வாக்கர் கொள்றான் நம்ம டி இப்ப வண்டி உருட்டிக்கிட்டு இங்கதான் வரேன் ஏன்னா அந்த டயரோட ரிப்பெல்லாம் உடஞ்சிடுச்சு அங்க பார்த்தா ஒருத்தன் வாக்கர் ஓட சண்டை போட்டு அவன் யாருன்னா நீங்க கீழே வேலை பார்க்க ஒரு ஒர்க்கர் நம்ம டி வந்து ஒன்னு பிடிக்கிறான் நீங்க கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கான் அந்த மனுஷனை வர மாட்டேன் எனக்கு ஒன்று சொல்லி பயங்கரமா கெஞ்சிரான் டீட்ட எதுக்கு எல்லாருமே நீங்க சொல்லுறது கேக்குறீங்க என் தலையில தப்புதான் இருக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான் சேவியர்ஸும் நீங்க இருக்க இடத்துக்கு நம்ம டி இதை பார்த்துட்டு இருக்கா ரொம்ப வருத்தப்படுறான் அப்படியே முன்னாடி போறான்னு சொல்லிட்டு கொள்றான் இப்போ நம்ம டி திரும்ப வந்துட்டான் நம்ம சரி வந்து தம் அடிச்சுட்டு இருக்காங்க யாராவது கிடைக்குமா சொல்லிட்டு கேட்டு வாங்கி அவனும் தம் அடிச்சுட்டு இருக்கான் நம்ம டி வந்து சரிட்ட இந்த மாதிரி

அழகா இருக்கு நீ பாரு அப்படி சொல்லி டி காட்டுறாரு டி அப்படியே தலை கொண்டு நிக்கிறான் டியும் சரி நல்லவங்க தான் இப்ப டி வந்து இங்க சேவர சுத்துற காரணம் அவரோட முன்னாள் ஒய்ஃப் சரி இப்ப ஷெரிக்கு யாருக்கு ஹஸ்பண்ட்னா நம்ம நீகன் தான் நம்ம சரி வேற ஸ்டார்டிங்ல பிரெக்னென்டா இருக்காங்களா இல்லையா சொல்லி டெஸ்ட் எடுத்திருப்பாங்க அதுவும் நேயன் கூட தான் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க அப்பதான் நம்ம டி வந்து டர்ல கூட்டு வந்திருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு என்னதான் டி வெளியில பயங்கர கத்தா சுத்துறாலும் உள்ள பார்த்தா பயங்கரம் வருத்தப்பட்டு அதுமட்டுமில்லாம அது மட்டும் நம்ம நீகன் வந்து சரிய பத்தி ரொம்ப வலுதரா பேசிட்டு இருக்காரு அதுவும் டி முன்னாடியே இதே மாதிரி ஒரு சேவையா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆனா நான் எندே எந்த ஒரு பொருளும் எதிர்பார்க்கல. டிய பார்த்தேனலா சட்ட சட்டை இருக்கான். அவனுக்கு ஒரு ரூம் இருக்கு. அதுல டிவி கனெக்ஷன் வேற இருக்கு. பைக்ல போறான், பைக்ல வரா. ஆள் பார்க்க எவ்ளோ ஹான்ஸமா இருக்கான் பாறேன். அந்த மாதிரி நீ இவனா ஆசை இந்த இடத்த உனக்கு தரேன் இந்த இடத்த பார் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இடம் உனக்கு கனவுல கூட கிடைக்காது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டாலே போதும். இந்த இடம் நம்ம சொந்தம். நீ ஒரு சேவியர். இன்னையில இருந்து அப்படி சொல்றாரு. நம்ம நீகன் வந்து நீ யாரு அப்படி சொல்லி கேக்குறாரு. அது உடனே என் எம்பர் டர்ல் அப்படி சொல்றாரு. நம்ம டர்ல். இப்படி பேரை கட்ட எல்லாருமே நீகன் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமே நம்ம நீகன் டர்ல் அந்த மாதிரி பிரச்சனை பேஸ் பண்றாரு சமகாண்ட ஆயிடாரு டி உடனே டெர்ல செல்ல ஆடா அப்படி சொல்றாரு உடனே டி தரத்தான எழுத்துட்டு வரா நம்ம டெர்ல செல்ல போட்டு நம்ம டி பயங்கரமா கத்துறான் இந்த மாதிரி நீ சாகர இல்லாம என்னை சாகடிக்க பாக்குறியான்னு நம்ம ரெண்டு பேரும் கொண்டு வானுங்கடா ஏன் அப்பெல்லாம் பண்றேன் சொல்லி கத்துறாரு அது நம்ம டெர்லு இதெல்லாம் நீ ஏன் பண்றேன்னு தெரியும் நீ கஷ்டப்படுறது தெரியும் அப்படி சொல்றாரு நம்ம டெர்லு நீ ஏன் சொல்றத கேட்கல அப்படின்னா டி சத்து பேருவா ஷேரையும் சத்து பேருவா அதனால ரெண்டு பேரும் நீங்க என்ன சொல்றாங்களோ அதை கேக்குறாங்க நம்ம டி பார்த்தா துக்கம் தாங்காம சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் அங்க பார்த்தா டி சொட்டு கொண்டாங்கன்னு ஒருத்தன் அவன் வாக்குறாவே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்தானுங்க இங்க வேலையில கட்டி போட்டானுங்க இவனுக்கு செத்து வாக்கற மாறினாலும் இங்கே கட்டி போட்டிருக்கானுங்க எதுக்கு அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க மக்கள் ஒவ்வொரு நாள் பயப்படணும் நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா நம்மளையும் கொண்டு இந்த மாதிரி கட்டி போட்டுருவானுங்க சொல்லி பயப்படணும் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க நம்ம டி இதை பாத்துட்டு இருக்கான் இதுதான் இந்த இடம் மரணம் இந்த இடத்தோட பேரு சேஞ்சுனரி அப்படி இந்த விஷயம் முடிக்கிறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ